யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். காலிஃப்ளவர் என்னடா கையில் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? காலிஃப்ளவர் வச்சு என்ன செய்ய போகிறான்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து காலிஃப்ளவர் 650 பார்க்க போகிறோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம சூப்பராக அட்டகாசமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து 650 நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஷினி, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இப்படி கட் பண்ணிட்டோம். காலிஃப்ளவர் வந்து 650 வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே வந்து நம்ம மசாலில் போடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன புழுவுங்க இருக்கும். இதில் என்ன ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக இருந்தாலும் இதில் புழு இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் வந்து இதை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். இது வந்து போட தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, இப்போ வந்து கற்றுக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதனால் வந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசால் போட்டு இப்போ நம்ம இதை கலந்து நம்ம 650 போட போகிறோம். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து இதை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து வேக வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து 65 நம்ம போட போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து காலிஃப்ளவருக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரிசி மாவு வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன், நம்ம காலிஃப்ளவர் நிறையா இருக்கிறதுனால. அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வந்து இப்போ வந்து 650 மசாலாவோட வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போ கலக்க போகிறோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இதை வந்து காலிஃப்ளவர் வந்து இப்போ 65 மசாலா வந்து போட போகிறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பிட்டி ரோஷினி ஏதாவது சொல்கிற அவனை கேட்க நீலாம் கேட்க மாட்டேன். பாருங்க, இப்போ வந்து நம்ம 650 எல்லாம் கலந்தாச்சு. இப்போ காலிஃப்ளவரில் இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து 650 வந்து இப்படி தான் நம்ம கருவேப்பிலை இப்படி போட்டு நல்லா பொரிச்சா நல்லா சூப்பர் வாசமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை வாசியத்தோடு. அதனால் கருவேப்பிலை இப்படி போட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போ வந்து நல்லா பொடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம இப்போ போடலாம். பாருங்க
வந்து ஃபர்ஸ்ட் லீடு வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெந்துட்டுருக்கு, சூப்பர் டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ வந்து ஒரு 5:30 இருக்கும். அதனால் நாங்கள் வந்து டீ டைமுக்கு வந்து நாங்கள் வந்து இது போட்டு உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. மாமா நீ எடுத்துட்டு நீதான் பிரியாணி.